Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் கட்டாயம் பன்னீர் சாப்பிட வேண்டும். ஏன் தெரியுமா? அதை பற்றி பார்ப்போம். பன்னீர் சைவ உணவுகளை சாப்பிடுபவர்களால் விரும்பி சாப்பிடப்படும் உணவு. இந்திய உணவு வகைகளில் அதிகம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. பால் புரோட்டீனான கேசனின் அமிலத்துடன், அதாவது வினிகர் அல்லது எலுமிச்சம் பழசாறு சேரும்போது பன்னீர் உருவாகிறது. இந்த புரோட்டீன் உடல் கட்டமைப்புக்கு கை கொடுப்பதுடன் இது மெதுவாக செரிமானமடையும் தன்மை கொண்டதால் விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்தது. இதில் விட்டமின் டி, விட்டமின் ஏ, இரும்பு, கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், செலினியம், ஜிங்க் போன்றன இருக்கின்றன. அதிகம் புரோட்டீன் கொண்ட பன்னீர் உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுவதுடன் உடலிற்கு தேவையான புரோட்டீனையும் கொழுப்பையும் வழங்குகிறது. பன்னீரில் உள்ள கால்சியம் விட்டமின் டி மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. முக்கியமாக கன்னி பெண்களிற்கு மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது. நாளொன்றிற்கு உடலிற்கு தேவையான கால்சியத்தில் 8% பன்னீரில் இருப்பதனால் எலும்புகள் பற்களை வலிமைப்படுத்துவதுடன் நரம்புகளையும் இதய பகுதி தசைகளையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். 100 கிராம் பன்னீரில் 11 கிராம் புரோட்டீன் சத்து உள்ளது. இது இறைச்சியை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் சாப்பிடுபவர்களுக்கு உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களிற்கு உகந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த பால் பொருட்களில் பன்னீர் முக்கியமானது. இவர்களுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் பன்னீரில் உள்ளது. இதில் அதிகம் புரோட்டீன் காணப்படுவதனால் நீண்ட நேரத்திற்கு பசியினை ஏற்படுத்தாது. அத்துடன் இதில் உள்ள லினோலினிக் அமிலம் எனப்படும் கொழுப்பு அமிலம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைப்பதற்கு உதவுகிறது. இதில் உள்ள மக்னீசியம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை சீராக்குவதுடன் இதயத்தின் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துகிறது. மேலும் இதில் உள்ள புரோட்டீன் குளுக்கோஸ் அளவை குறைப்பதற்கு உதவுகிறது. இதில் காணப்படும் பாஸ்பரஸ் சமிப்பாட்டை, அதாவது செரிமானத்தை அதிகப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள மக்னீசியம் மலச்சிக்கலை தடுக்கிறது. இதில் அனைத்து விட்டமின் பி சத்துக்களும் இருப்பதனால் உடலின் பல தொழிற்பாடுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் உடலின் திரவ நிலையை சமநிலையில் வைத்திருப்பதற்கும் இரத்தத்தில் சோடியம் அளவு அதிகரிக்காமல் இருப்பதற்கும் உதவுகிறது. அத்துடன் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் இரத்த நாடிகள் சுருங்காமல் இருப்பதற்கும் உதவுகிறது. ஃபோலேட் பாலாடை கட்டியில் அதிகம் காணப்படுவதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமானது. கருவின் வளர்ச்சிக்கும் சிவப்பு அணுக்களின் உருவாக்கத்திற்கும் தேவைப்படுகிற முக்கியமான விட்டமின் ஃபோலேட். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.